ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்கப்படுத்தியுள்ளார். இப்பேற்பட்ட மாமனிதரின் பேச்சை கேட்க மாணவர்களாகிய நாங்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறோம். இதோ இப்பொழுது இந்த மேடை உங்களுக்காக. A very good morning to one and all. Good morning. மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு இந்த பள்ளியை நிறுவி திருப்பத்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மிக சிறந்த, மிக வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு கல்வி முறையை செயல்படுத்தும் மிக தரமான ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவிய, நடத்தி செல்லும் பெரியவர்களுக்கு நாம் கரகோஷம் கொடுத்து வாழ்த்து தெரிவிப்போம். அப்படிப்பட்ட பள்ளியை மிகச்சிறந்த விதத்திலே முன்னின்று நடத்தி தம்முடைய சக ஆசிரியர் குழு அன்பர்களோடு அன்பும் பண்பும் கல்வியும் கண்டிப்பும் அனைத்தும் சரியான பதத்திலே கலந்து ஊட்டப்பட்டு மிக சிறப்பாக மாணவர்களை வழி நடத்தி செல்லும் பிரின்சிபல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆசிரிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து நான் உட்கார்ந்திருக்கேன். My dear friends, on this happy Independence Day, I am so very deeply delighted to be with all of you. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்ததிலிருந்து எனக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்து கலந்து டோஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது மிக அவசியம். அதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்துருக்காங்கல்ல இந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார வந்து இறங்கி அந்த காரிடர்ல நடந்து போகும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு முகத்திலையும், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுடைய முகத்திலையும் அப்படி ஒரு பிரகாசமான ஒரு ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் இனிமையாக சந்தோஷமாக காலையில் இருப்பதை இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்திலே மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன் என்பதை உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். This is a set of lovely, smiling, joyful students. Students, I love you so much. Amazing. Amazing. Happy morning, sir. Happy morning, sir. அது வந்து வாயால மட்டும் சொல்றதில்ல, அவங்க வந்து இதயத்தில் என்று சொல்றாங்க. ஏன்னா அவங்க முகத்துல அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. பிள்ளைங்களுடைய மனசுல இந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, you have already achieved the greatest victory, sir. That is the biggest victory. இரண்டாவது, திருப்பூர் பற்றி நமக்கு தெரியும். திருப்பூர் வந்து ஒரு பிசினஸ் சென்டர், பொருளாதாரத்திற்கு பெயர் போன ஒரு இடம் அப்படின்னு தெரியும். ஆக இந்த இடத்துல நமக்கு கல்வி நிறுவனம் என்பதை உருவாக்கும் பொழுது அதற்கு பலவிதமான குறிக்கோள்கள், கண்ணோட்டங்கள் இருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு சாத்தியத்திலும் நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகுப்பிலையும் முனைந்து கவனம் செலுத்தி ஒவ்வொரு நம்முடைய மாணவர்களுக்கும் தனி கவனம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வகுப்பிலே 30 மாணவர்களுக்கு மேல் கிடையாது என்ற அருமையான கொள்கையை கடைபிடித்து அந்த தனி கவனம் செலுத்தும் அந்த தனிச்சிறப்பிற்கு மறுபடியும் நாம வந்து ஒரு பிரபாதமான கடவுள்.
அந்த டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடியது நம்மை போன்ற இந்த இதை போன்ற பள்ளிகளிலே மிக சிறப்பாக இருக்கும். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு தனி கவனம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த கவனத்தினுடைய அந்த தாக்கம் தான் இந்த பிள்ளைகள் முகத்திலே நாம பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, நம்ம தலைவர் சொன்னது போல முதல் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவனுக்கு மட்டும் ஊக்கம் அல்ல. ஏன்னா அந்த வகுப்புல 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 25வது ரேங்க் அப்படின்னு வச்சுங்க ஒரு பள்ளி ஒரு மாணவனுக்கு, அந்த பிள்ளை பாவம் என்ன தப்பு செஞ்சது? அது ஒண்ணு தப்பு செய்யல, அது வந்து ஒரு சிஸ்டம், அது வந்து ஒரு நிர்வாகத்தினுடைய நிர்வாகத்துக்காக தேவைப்படும் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம், செயல்முறை. அந்த செயல்முறையில உங்களுக்கு கிளாஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ரேங்க் அப்படின்னு இருக்கு, ரேங்க் இருந்துச்சுன்னா அது 1, 2, 3, 4 வரும். அந்த பிள்ளை அருமையான பிள்ளை தான். நாம என்ன சொல்றோம் பெற்றோர்கள், ஏய் கிளாஸ்ல நீ வந்து 3 ரேங்க் உள்ள ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் உள்ள நீ வரணும், 5 ரேங்க் உள்ள நீ வரணும். பா அந்த பிள்ளை நம்மள வந்து அப்படியே மௌத்த பாக்குது. அது பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குது, அந்த கேள்வி உங்களுக்கு காதல் விழுறது இல்ல. அந்த கேள்வி என்ன தெரியுமா, அப்பா ஆபீஸ்ல நீ 8வது ரேங்க்னு கேக்குது. அது நமக்கு கேட்காததுனால நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்கோம், என்னுடைய என்ன ரேங்க், உன்னுடைய என்ன ரேங்க். ஆக இந்த தேவையற்ற ரேங்க் அப்படிங்கிற அந்த பீதியெல்லாம் கிடைப்பாம பிள்ளைகளா உங்களுக்கு அறிவோடு அன்பும் கொடுக்கப்படுகிறது, அளவு கடந்த அளப்பரிய அன்பும் கொடுக்கப்படுகிறது. இந்த ரேங்க் போன்ற விஷயங்களை பற்றி தேவைக்கு அதிகமாக கவலைப்படாதீர்கள். முயற்சி எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு பயணம், முன்னேற்ற பயணத்திலே நீங்கள் அடுத்து அடுத்து காலடி வைத்துக் கொண்டிருந்தால் அதுவே சிறப்பானது என்று சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் பாராட்டும் அந்த தன்மை பெற்ற இந்த பள்ளிக்கூடத்தை ஐ சல்யூட் யூ, ரியலி யூ ஆர் அன் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது என்னுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது என்ன என்று கேட்டால், நம்முடைய அழகான பிளெட்ஜ் பண்ணாங்க, பிளெட்ஜ் ஃபார் இந்தியா. அப்ப இந்த கட்டத்துல முக்கியமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன். கல்வி என்பதன் அதனுடைய நோக்கம் என்ன, ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பெற்றோர்கள் அதை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அது ஏன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு 1 வயசு 1.5 வயசு ஆகும்போதே டிக்கு டிக்குன்னு உள்ள அடிச்சுக்கும். ஏன், நல்ல ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணுமே, நல்ல ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணுமே, எல்கேஜியில் அட்மிஷன் கிடைக்கணுமே, அதுக்காக ஓடி ஆடி போராடி யார்கிட்டயும் சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வாங்கி அப்பா எப்படியாவது எல்கேஜியில போட்டுட்டோம். அப்பாடா அடுத்த 14 வருஷத்துக்கு நமக்கு கவலையே இல்லை. ஏன், ஏன்னா அந்த பள்ளிக்கூட ஒரு ஃபேக்டரி ஆச்சு, எல்கேஜி நீங்க போட்டுட்டீங்க, டக்கு 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 டக்குன்னு அதை எடுத்துட்டே போகும், பிளஸ் டூ வர போகும், பிளஸ் டூல அழகாக ஃபுல்லி வெல் மேனுஃபேக்சர்ட் ஸ்டூடெண்ட், வெரி காம்பிடென்ட் ஸ்டூடெண்ட், வெரி எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. ஹாப்பி அப்படிங்கிற கண்ணோட்டம் 75-80% பெற்றோர்களிடம் இருக்கிறது என்பது வருந்தத்தக்க ஒரு விஷயம். We need to ask this question, what is the purpose of education? இங்குதான் வாழ்க்கை ஒரு அடிப்படை தத்துவம், இருமை தத்துவம் என்பது நமக்கு தெளிவாக புரிய வேண்டியது அவசியம். My dear friends, please listen to this very, very carefully. Be it the parents, be it the administration, be it the teachers, be it the students. Life is based on a principle of duality. வாழ்க்கையின் அடிப்படையே இருமை தத்துவம். அந்த இருமை தத்துவம் என்பது என்னன்னா, படைப்பினுடைய அடிப்படை அதுதான். That is the source of existence.
அது வந்து விஞ்ஞான ரீதியாக சொல்ல போனோம்னா ரொம்ப எளிதாக சொல்லலாம், எனர்ஜி அண்ட் மேட்டர், இருமை தத்துவம். விஞ்ஞான ரீதியாக சொல்ல போனோம்னா மனித ரீதியாக சொல்ல போனோம்னா மனிதன் என்ற அடிப்படையில் சொல்ல போனோம்னா ரொம்ப ரொம்ப எளிதானது, ஆன்மா உடல், உடம்பு ஆன்மா ரெண்டு விஷயம். இது என்ன பெரிய தத்துவம் ஏதாவது பேச பாக்குறீங்களா? இருமை தத்துவம் தான் இல்ல, இருமை தத்துவம் இப்ப இந்த கணத்துல இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நம்ம எல்லாரும் மூச்சை உள்ள வாங்குறோம், அதுக்கப்புறம் மூச்சை கரெக்டா ஒவ்வொரு செகண்ட் மூச்சு வாங்குறோம், மூச்சு விடுறோம் கரெக்டா. One is a process of going in, other is a process of going out. Duality operating every second of our life. Are we clear about this? காலையில சூரியன் அழகாக உதிச்சு வருது, இதுவே ஒரு 10 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா குமிருட்டு ஏற்படுகிறது, இருமை தத்துவம். Are we clear about this? உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண் வர்க்கத்திற்கும் கல் உட்பட சிற்பிகிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஆண் கல் இருக்கிறது பெண் கல் இருக்கிறது சொல்லுவாங்க. கல் உட்பட ஆண் இனம் பெண் இனம், இருமை தத்துவம் கரெக்டுங்களா? ஆக இந்த இருமை தத்துவம் என்பதை நாம் ஏன் இப்பொழுது உணர்ந்து மாணவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டால், லைஃப் இஸ் a combination of two things. One is capability, செயல்திறன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் மனித நேயம் என்ற வாழும் அடிப்படை. Competence and capability plus culture and the duality principle adi inaindi irukkumbodhu mattum da mulumayana oru munnetram endru manidharukku irukkum. Unfortunately it is missing today. Endha oru alavugol eduthu paarthalum indru samudayam, endha oru alavugol eduthu paarthalum indru ulagam megaperiya munneriya ulagamaga irukkirathu endru palar maaruthi kollugiraargal. தலைவர் அழகாக சொன்னார், முன்னேறிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, அழகாக சொன்னார், ஒரே உள்நாட்டு போர் தாக்குதல் யாரெல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க, அங்க காசால பல மாதங்களாக நடக்கும் போர், ஆயிரக்கணக்கான பேர் மரிக்கிறார்கள், அங்க உக்ரைன்ல மிகப்பெரிய போர், இவ்வளவு பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, வாழ்வு அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. வயநாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது பேரிடர் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அமெரிக்கால பிரசிடென்சியல் எலெக்ஷன் சொல்றாங்க, பேசுவது கண்டுகொள்வது எல்லாமே வெறுப்புத்தன்மை எல்லாமே தெரிகிறது. இந்த அளவுக்கு வெறுப்பும் இந்த அளவுக்கு வேற்றுமை உணர்ச்சியும் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியும் இந்த அளவுக்கு ஒரு அழிவு சக்தியும் செயல்பட்டு கொண்டிருந்தால் முன்னேறிய உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்று கேட்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. We are unfortunately one dimensional development, not the duality development. This is the challenge that we need to deal with. In the megaperiya samalai samalikka vendi avasiyam ulladhu yendrima the duality principle endru sonnale irumai tattvam endru sonnale irandu vishayangalum edirmarayana vishayangalaga irukkum, adai inaindhu orumithu சீரமைத்து பேலன்சிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இன்டெலெக்ட் என்று சொல்லக்கூடிய கம்பிடன்ஸ் செயல்திறனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்களுடைய அகத்திறனுக்கு நாம் மதிப்பு கொடுக்காமல் போய்விடுகிறோம். தட் இஸ் தி பிகெஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் ஹியூமனிட்டி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் பில்டிங் கம்பிடன்சி இன் பீப்புள், வி ஆர் நாட் பில்டிங் கல்ச்சர் இன் பீப்புள். தட் இஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் டுடே. And it is not the problem of the management, it is not the problem of the teachers, it is a combined problem of parents, society, along with institutions. Every one of you, every one of us is responsible for culture. Who is going to do cultural development for these fantastic children? Are these children going to be the smiling children throughout their life? I'm not too sure. இந்த அழகான பள்ளிக்கூடத்தினுடைய ப்ரொடெக்டிவ் என்வாயன்மெண்ட்ல 12 கிளாஸ் படிக்கிறது வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே போகும் பொழுது உலகத்தில் என்ன சொல்றாங்க, மூன்றே விஷயங்கள். நீ பெரிய மனுஷன் வளர்ந்து பாடும் பொழுது 3 ஃபண்டமெண்டல் திங்ஸ் அப்படின்னு குழந்தைகளுக்கு தப்பான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இவாலுவேஷன் எடை போடுதல், காம்படிஷன் போட்டி எடுதல், கம்பாரிசன் ஒப்பிடுதல், இதுதான் வாழ்க்கைங்கிற தப்பான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. Evaluation,
comparison, competition is the theme of life. This is what every school is telling the students. Thank you, sir, because your school is so very different. வித்தியாசமாக ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு மாணவ மாணவரும் சிறப்பாக மரபு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அப்ப இந்த கம்பாரிசன், இவாலுவேஷன் அண்ட் காம்படிஷன் இது ஒதுக்கி வைக்கணும்னா அவங்க மனசுல சரியான வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் அதை நம்ம பில்ட் பண்ணணும். வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கை பற்றிய சரியான மதிப்பீடுகள், வாழ்க்கை பற்றிய சரியான கருத்துக்கள். மாணவ செல்வங்களே தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். அட்லீஸ்ட் வந்துட்டு போன விருந்தாளி உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லிட்டு போறேன். திருப்பூர் வசதியான ஊரு, வசதியான மக்கள், வசதியான எல்லாரும் வசதியானவங்க. அப்ப அவங்களுடைய கருத்து என்ன? நல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க சார், அதை பத்தி எந்த தப்பு கிடையாது. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் கேட்ட என்ன சொல்லுவாங்க? அதாவது சார், நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கோம், அதனால நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படாம ஸ்டாப். நான் வாழ்க்கையில நல்லா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோம், ஆகினால பிள்ளைங்க கஷ்டப்படாம வாழ்க்கையில முன்னுக்கு வராம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனே சொல்ல வரீங்க. That is what your actions will mean. Please get it very clear. நீ கஷ்டப்பட்டால், நீ முயற்சி செய்தால், நீ உழைத்தால் உன்னதமான ஒரு நிலைக்கு வருவா என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தாட்சி. That is the evidence of your life. Why are you protecting your children unnecessarily too much over so that they don't get exposed to challenges of life? கண்ணோட்டமே தவறு. பிள்ளை செல்வங்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, வாழ்க்கையில ஒரு ஃபண்டமெண்டல் விஷயங்களை புரிஞ்சுங்க. வலி இருந்தால்தான் வாய்ப்புகள் ஏற்படும் என்பது இஸ் அ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். வலி இருந்தால்தான் வாய்ப்புகள் ஏற்படும். யாருக்குமே கேட்க வேணாம். இவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காங்க தாய்மார்கள், கேளுங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வலி என்பது என்ன என்று கேட்டீர்கள்னா பிரசவ வலி. ஒவ்வொரு தாய்க்கு அந்த விஷயம் தெரியும். அந்த பிரசவ வலி ஏற்படும் போதுதான் இறைவனின் மிகப்பெரிய ஒரு அந்த மேஜிக், ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அற்புதம் நடக்குது. என்னது? பிறப்பு என்ற அற்புதம். பிறப்பு என்ற அற்புதம் நடப்பதற்கு முன்னால் அத்தனை கொடுமையான ஒரு வலி. வலி இருந்தால் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க ஜிம்ல போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப வந்து நல்லா பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்ல போங்க. யாரும் சொல்றாங்க, இந்த ராஜகிருஷ்ணன் பாத்தீங்களா 72 வயசுல, பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்காரு, என்ன ரெகுலரா ஜிம் போறாரு, நாமளும் ஜிம் போவோம். சரி, நீங்க சைன் பண்ணிட்டீங்க, ஜிம் ஜாயின் பண்ணிட்டீங்க, முதல் நாள் நீங்க ஜிம்க்கு போறீங்க, ரொம்ப ஆர்வம், கொஞ்சம் வெயிட் எல்லாம் தூக்குறீங்க, வரும்போது கொஞ்சம் உடம்பு அப்படி வலிச்சுது. அடுத்த நாள் மறுபடியும் போறீங்க, நேத்திக்கு தூக்கி நான் வெயிட் கூட தூக்க முடியாது, ஏன்னா நேத்துக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வலிச்சிருக்கும்ல. ரெண்டாவது நாள் அதிகமாக வலிக்கிறது, மூணாவது நாள் நம்ம ஜிம்முக்கு போறதே கிடையாது. அடுத்த வாரம் போவோம்னு அடுத்தபடி அது அடுத்து 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 போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அழகான ஒரு விஷயத்தை உடம்பு நமக்கு கத்து கொடுத்துது. வலி என்பது என்ன? யுவர் மசில்ஸ், உங்களுடைய தசைகள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தன. நீங்க அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது அது விரிவடைகிறது, அது முன்னேற்றம் அடைகிறது. அந்த முன்னேற்றத்தின் அடையாளம் அந்த வலி. ஆக முன்னேற்றத்தின் அடையாளமாக உங்கள் உடல் அந்த வலியை எடுத்து காட்டுகிறது. அந்த வலியை நீங்கள் தவிர்த்தால் முன்னேற்றத்தை நீங்கள் தவிர்ப்பீர்கள். வலி இருந்தால்தான் வாய்ப்புகள் வரும். பிளீஸ் பீ கிளியர். My dear children, never, never shudder, never avoid pain in life. Pain is a beautiful lesson. Pain is a beautiful education, because pain comes when you are doing things better than today, and every day you got to do it better than yesterday. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒரு தேவை ஏற்பட்டால் வலியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் வாழ்க்கை துணையாக வரும். Please teach the children. Principle number 1. Principle number 2. எவ்வளவு அழகாக நம்ம பிளேஜ் நம்ம நாட்டை பற்றி எடுத்துக்கொண்டோம், அதே பிளேஜ் நம்ம உலகத்தை பற்றி எடுத்துக்கோம். அவ்வளவுதான். இப்படி நம்ம இந்தியாவை பற்றி எவ்வளவு அழகாக சொன்னாங்க. India is my country, I'm very proud of it. The universe is my land and I'm proud of being a universal person. And இவ்வளவு அழகாக I'm proud of its culture.
மனிதன் என்ற அந்த கருத்தை பற்றி பெருமை கொள்ளுங்கள். மனிதன் என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த மனிதன் என்கிற கருத்தை தான் பல இடங்களில் பல விதமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லுகிறார்கள், அதைத்தான் ஆன்மா என்று சொல்லுகிறார்கள். எந்த சமயமாக இருக்கட்டும், நீ ஒரு ஆன்மா என்பதை பற்றி எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அழகாக நம்முடைய அருமை இஸ்லாமிய நண்பர்கள் எடுத்துச் சொல்வார்கள், குரான்ல நீங்க 4வது சாப்டர் எடுத்துங்க, முதல் சூரா எடுத்து படியுங்க, அந்த மிகப்பெரிய பேரான்மா அகிழ்ந்து படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் என்று நம்மை பற்றி சொல்கிறார்கள். Yes or no? Correct. That is Quran. Man is made in the image of God. That is what the Bible says. அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுளின் பிரதிநிதி, அதுதான் இந்த சமயம் சொல்லுகிறது. Every one of the samyam, every one of the religion say, you are a representative of God. So if I am the representative of God, naan kadavulin pradhinidhi endru naan unarndhal, adhe polathaan neeyum endru naan yetrukondal, neeyum kadavulin pradhinidhi endru irundhal, ulagathile vetchumai varuma, vyathasangal varuma, veruppu yerpaduma, namukkule kilakku yerpaduma, sandaigal yerpaduma, edharkana saathiyam irukkiradha? Kedaiyadhu. இல்லைங்க, இது பெருசா இருக்குது, அது சீரியஸா இருக்குது, இவங்க வந்து அந்த லெவல், இதெல்லாம் நாமே கற்பிக்கிற விஷயங்கள். அந்த எல்லாத்தையும் படைச்ச இடம் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்களா? சிறிய எலும்புக்கும் ஒரு இடம் கொடுத்தான், 11 உயரமுள்ள யானைக்கும் இடம் கொடுத்தான். உலகத்துல எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த கடவுள் நினைச்சிருந்தா உலகத்துல ஒரே ஒரு பூ, என்ன பூ? மல்லிகைப்பூ. என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும்? மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ. எக்ராஸ் ஒன்லி மல்லிகைப்பூ. போர் அடிச்சு போயிருக்குல்ல. உலகத்துல எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு பழம் தான், வாழைப்பழம் மட்டும்தான் உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கும். வெறுத்து போயிரு ரெண்டே நாள்ல. உலகத்துல எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி மரம், தென்னை மரம் மட்டும்தான் உலகத்திலேயே இருக்கும். கடவுள் அந்த மாதிரி படைச்சாரா? எவ்வளவு அற்புதமான படைப்பு! பெரிதும் சிறிதும், இனிப்பும் கசப்பும், கருப்பும் வெளையும், எல்லாம் சேர்ந்து. இட் இஸ் a celebration of life. My dear friends, let us learn to celebrate life first of all. உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வெறுப்பு கிடையாது, வேற்றுமை கிடையாது. அது மனிதம். பிள்ளைகளுக்கு மனிதத்தை கற்றுக் கொடுங்க. Not competence culture. ஏனென்றால் competence என்று வரும்போது, செயற்திறன் என்று வரும்பொழுது, மூன்று விஷயங்கள் தான் கையெடுக்கப்படுகின்றன. Competence is counted only 3 things. Objective reality என்று சொல்லுவாங்க பொருள் சார்ந்த உலகத்தில். நேரம், அளவு, தராதரம். இந்த மூணு விஷயங்களை பற்றி மட்டும்தான் சமகால மனிதன், மாடர்ன் மேன், இஸ் வரிட் ஒன்லி அபவுட் தீஸ் 3 திங்ஸ். இந்த மூணு விஷயங்களை நம்ம முன்னேறிட்டோம்னா மனுஷன் முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். தவறான கணக்கு, தவறான கணக்கு. டைம் முன்னே விட ஃபாஸ்டா போகணும்னு நினைக்கிறான், தப்பு கிடையாது. முன்னே விட அதிகமாக இருக்கணும் நினைக்கிறான், தப்பு கிடையாது. முன்னே விட சிறப்பா இருக்கணும் நினைக்கிறான், தப்பு கிடையாது. ப்ரொவைடட் அதன் கூடவே மனித நேயமும் இருந்தால் வேகம் தவறு கிடையாது, அதிகம் தவறு கிடையாது, சிறந்த தரம் தவறு கிடையாது. ஆனால் மனித நேயம் இல்லை என்றால் வேகம் என்பது அவசரமாக மாறும், அதிகம் என்பது பேராசையாக மாறும், சிறப்பு என்பது ஆணவமாக மாறும். இந்த மனிதனின் பிரச்சனை அவசரம், அதிகம், ஆணவம் என்ற அந்த வெறித்தனமான போக்கு. ஏன் கடைசியாக ஏன் இந்த இந்த அளவுக்கு உங்களுக்கு கவலை? பிகாஸ் கம்பிடன்ஸ் மட்டும், செயல்திறன் மட்டும் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தோம்னா they will become good managers. Good managers இல்ல நிர்வாகம், சிறந்த நிர்வாகியாக இருப்பார்கள். அதை பற்றி எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா வாழ்க்கையில, குடும்பத்துல, குடும்ப எந்தவித பாகுபாடும் இல்லாம பாத்துக்கிறீங்கல்ல, அதன் பேர் தான் அன்பு. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத அன்பு. நிபந்தனை இல்லாத அன்பு தான் ஆன்மீகம். பெற்றோர்களை தயவு செஞ்சு புரிஞ்சு, நிபந்தனை இல்லாத அன்பு எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனைவருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து தெளிவு, தட் இஸ் ஆன்மீகம். நான் கடவுளின் பிரதிநிதி,
நான் அன்பின் வடிவம், அன்பே சிவம்னு சொல்றாங்கல்ல, நான் அன்பின் வடிவம். ஏனென்றால் எல்லாவற்றிலும் பெரிய அந்த தலைவன் இருக்கான்ல, அந்த கடவுள், அவன் அன்பு நிறைந்தவன். இதை பத்தி நமக்கு என்ன சந்தேகம்? நீயும் அன்பின் பிரதிநிதி. ஆக நிர்வாக திறனை விளக்கக்கூடிய மேனேஜரா மட்டும் மாற்றாதீங்க, வாழ்க்கை பயணத்தை அழகாக எடுத்து சொல்லக்கூடிய, அப்போ எடுத்து சொல்லக்கூடிய என்று சொன்னால் வழி காட்டும் அந்த விதம். வழி காட்டுதல் என்றால் ஆங்கிலத்திலே டு லீட் த வே. த ஒன் ஹூ லீட்ஸ் த வே இஸ் த லீடர். டோன்ட் ஜஸ்ட் மேக் மேனேஜர்ஸ், மேக் யுவர் சில்ட்ரன் இன்டு லீடர்ஸ் ஆஃப் லைஃப். தட் இஸ் அ கால் ஃபார் எவ்ரிவன் ஆஃப் யூ. மேக் யுவர் சில்ட்ரன் அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஸ் இன் லைஃப். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ் கேன் கம், வெரி ஃபியூ லீடர்ஸ் கேன் கம். வாழ்க்கை பயணத்தை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முன் உதாரணமாக இருப்பதற்கு நம்முடைய பிள்ளை செல்வங்களை தயார் செய்யுங்கள். எதை ஊட்டி? உடவுடன் சற்று அன்பை ஊட்டி, உடவுடன் சற்று சகோதரத்துவத்தை ஊட்டி, உடவுடன் சற்று கலாச்சாரத்தை ஊட்டி, உடவுடன் சற்று வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை ஊட்டி. The responsibilities with the parents. I call upon the school management and the teaching staff to keep this in mind. இப்படிப்பட்ட தெளிவுகளை ஏற்படுவதற்கான நிகழ்வுகளாக இருக்கலாம், பயிற்சி முகாம்களாக இருக்கலாம், அல்லது உரைகளாக இருக்கலாம். எத்தனை தடவை நீங்கள் கூட்டாலும் மறுபடி மறுபடியும் வரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். எடுத்துச் செல்வோம், இடித்துச் செல்வோம், அடித்துச் செல்வோம். Don't just manufacture brilliant, competent children. Be this beautiful smiling children into leaders of life. That is my only sincere request. As today I walked on the corridors, that beauty of their face, that uncontaminated, அந்த களங்கம் இல்லாத அந்த அந்த இனிமையான அந்த புன்சிரிப்பு, இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்பு, அது சற்றும் சிதையக்கூடாது. அது சற்றும் சிதையக்கூடாது. பிகாஸ் அது சிதையாமல் இருந்தால் நாம் பெரியோர்கள் இன்று காணும் உலகத்தை விட மிகச்சிறந்த ஒரு உலகத்தை இந்த எதிர்காலத்து தலைவர்கள் உருவாக்குவார்கள் என்பதே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. So my dear friends, dear parents, I call upon every one of you. Let's put our hands together. இதில் முதல்ல தெளிவு ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் அதை நம்ம கடை நடைமுறையை கொண்டு வரணும். தயவு செஞ்சு வாங்க. இப்படிப்பட்ட விழாக்களுக்கு வரும்போது எதேச்சியாக என்ன மாதிரி ஒரு பைத்தியம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதேச்சியாக இந்த மாதிரி ஒரு பைத்தியம் வரும்போது உங்கள் முதல்ல ஒரு தட்டு தட்டியே எழுந்திருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். விழித்தெழுங்கள். இந்த உலகத்தை இப்படி எடுத்துக்கொண்டு சென்றதிலே அர்த்தம் இல்லை. நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், அந்த கவிதையுடைய கடைசி நாலு வரிகள் ஆங்கிலத்தில், அதை மட்டும் சொல்லுகிறேன். அந்த கவிதைகள், அந்த கவிதை வந்து இந்த குழந்தைகளை பற்றி, let them not know the children of tomorrow. Let them not know the children of tomorrow that this is all that we gave. Let them not know. அந்த எதிர்காலத்து பிள்ளைகள், அவர்களுக்கு தயவுசெய்தியை எடுத்து சொல்லாதீர்கள், இதை மட்டும்தான் நாம் கொடுத்தோம் என்று. Let them not know the children of tomorrow that this is what we gave. Let them not hang their head in shame. அவர் இதை தெரிந்து கொண்டு வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டாம். இதை பற்றி, that before we gave birth to them, we dug their grave. அவர்களை, பிள்ளைகளை பெறுவதற்கு முன்பே அவர்களுக்கான சவக்குழிகளை தோண்டி வைத்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி விட்டோம் என்ற வருத்தத்தை அவர்களுக்கு உருவாக்காதீர்கள். Build amazing, loving, self-aware leaders for tomorrow. Nandri, Vanakkam. Thank you so much. That's really the mastery of duality and very acceptance of holy a quality life, which was the thought proving even brought to me. I request everyone to stand up and put your hands together. Let's call them for a standing ovation, everyone. Let's give it up once again for Raja Krishna Movie School. சுகமான கருத்துக்களை சுதந்திரமாக வளர்ந்து உங்கள் வாழ்த்தால் நாங்கள் உயர்வோம். நன்றி ஐயா. And support our kids by learning your knowledge and experience in every manner you can. The parents present are all undoubtedly driven to encourage and assist their kids in a continuous